வணக்கம் நண்பர்களே, வெல்கம் யூ டு ரிசோர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க இந்த பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட சொல்லி, அதனால தான் இந்த சப்ஜெக்ட்க்கு நம்ம மேக் பண்ணுறோம். இப்போ வந்து உங்களுக்கும் இந்தமாதிரி வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும்னா, இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்ட் வேணும்ன்ட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். வித் சப்ஜெக்ட் கோடோட மென்ஷன் பண்ணுங்கள். எந்த ஒரு சப்ஜெக்ட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ, எந்த ஒரு சப்ஜெக்ட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்களோ, அந்த சப்ஜெக்ட்க்கு கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுவோம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ இந்த பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சப்ஜெக்ட் கோடு என்ன பார்த்தீங்கன்னா, சிசிஎஸ் 346 தான் சப்ஜெக்ட் கோடு. நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், அதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து நம்ம சொல்கிறதுல வந்து நீங்கள் சாய்ஸ் பேஸ் பண்ணி படிக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம 3 இல்லை 2 கொஸ்டின் தான் ஒரு ஒரு யூனிட்லேயுமே நம்ம கொடுப்போம். அந்த 3 இல்லை 2 கொஸ்டின்லேயுமே நீங்கள் வந்து நான் 2 கொடுத்தா நீங்கள் 1 படிக்கிறது, இல்லை நான் 3 கொடுத்தா நீங்கள் 2 படிக்கிறது, அந்தமாதிரி நீங்கள் படித்தா நீங்கள் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக எடுக்கிறோம், ஆனால் நம்ம கொடுக்குறத தெளிவாக படிக்கிறது தான் மட்டும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது, நம்ம கொடுக்குறது மட்டும் படித்தாலே பாஸ் ஆகிடலாமாட்டு. நீங்கள் பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கிரேட் எடுக்கலாம் சரிங்களா. அதனால் எந்த ஒரு எண்ணமே வேண்டாம், அதாவது பாஸ் ஆகலாமா பாஸ் ஆக முடியுமா அப்படின்ட்டு. இந்த பர்டிகுலர் வீடியோவில் சொல்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும், நீங்கள் வந்து நல்ல ஒரு கிரேட் எடுப்பீங்க சரிங்களா. ஜஸ்ட் பாஸ் இல்லை, நல்ல ஒரு கிரேட் எடுப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து நம்ம சொல்கிறத வந்து தெளிவாக படிங்க. நம்ம சொல்கிறதையும் சாய்ஸ் பேஸ் பண்ணி படிக்காமல் இருந்தால் சரி தான் சரிங்களா. நம்ம சொல்கிறத தெளிவாக படித்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் 1 to 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டாபிக் சொல்கிறேன்னா அந்த டாப்பிக்கில் இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும். சப் டாபிக்ஸ்லாம் எதெல்லாம் கவர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெஃபினேஷன், இல்லை ஃபார்முலா, இல்லை டயக்ராமு, அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், ஃபியூச்சர்ஸ், அப்ளிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இல்லை ப்ரோக்ராம்ஸ், அந்தமாதிரி அந்த ஃபர்தராக ஒரு டாப்பிக்கில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் சப் டாபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. மோஸ்ட்டாக என்ன சப் டாபிக்ஸ்லாம் படிக்கிறோம்னு நான் சொல்லிடுவேன். அது போக நான் சொல்லாத டாப்பிக்காக அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நான் சொல்லாத டாபிக் தான் நீங்கள் படிக்கணும். அதுதான் இப்போ அதனால்தான் நம்ம வந்து ஒரு யூனிட்லுமே 2 இல்லை 1 டாபிக் தான் கொடுப்போம். அதுதான் நம்ம இந்த சப் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி படிக்கிறனால உங்களுக்கு இந்த மாதிரி படிக்கணும்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இடிஏ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸும் கேட்பாங்க, இல்லை இடிஏவும் கேட்பாங்க சரிங்களா. அதனால் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு சேம் ஒரே ஆன்சர் தான் எழுதணும். இப்போ இடிஏட்டு கேட்காம எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் கேட்டால் அது வேறு கொஸ்டின் கேட்டாங்க அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதாமல் வந்துடுவாங்க. அதனால தான் நம்ம வந்து அப்ரிவேஷன் ஃபார்மும் நம்ம கொடுக்குறோம். எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் சொன்னால் கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் சரிங்களா. இப்போ இந்த இடிஏ டாப்பிக்கில் சப் டாபிக்ஸ் இருக்குது, அது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறத. இடிஏ ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இடிஏ, அதுக்கப்புறம் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இடிஏ, அதுக்கப்புறம் கம்பேரிங் இடிஏ வித் கிளாசிக்கல் அண்ட் பேஷன் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டூல்ஸ் ஃபார் இடிஏ, அப்புறம் உங்களுக்கு விஷுவல் எய்ட்ஸ் ஃபார் இடிஏ. இந்த டாப்பிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் சரிங்களா. இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இந்த ஒரே டாபிக் தான் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும். இதில் நான் இப்போ சொன்ன ஃபர்தர் சப் டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும். இப்போ நான் திருப்பி வேணால் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இடிஏ, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இடிஏ, அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டூல்ஸ் ஃபார் இடிஏ, அப்புறம் வந்து கம்பேரிசன் ஆஃப் இடிஏ வித் கிளாசிக்கல் அண்ட் பேஸ் அனாலிசிஸ், அப்புறம் விஷுவல் எய்ட்ஸ் ஆஃப் இடிஏ, இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டாபிக்ஸ்லாம் படித்தாலே போதும். நீங்கள் வந்து யூனிட் 1ல நம்ம வந்து இப்போ 1 to 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பொதுவாகவே நம்ம 2 மார்க்ஸ்லாம் தனியாக சொல்ல மாட்டோம். நம்ம கொடுக்குறதுலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம கொடுப்போம். நம்ம வந்து ஒரு 70% ஆஃப் 2 மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்குற டாபிக்ஸில் கவர் ஆயிரும். 70%னா உங்களுக்கு 7 2 மார்க்ஸ் உங்களுக்கு கவர் ஆயிரும். மீதி ஒரு 3 2 மார்க் எப்படி அட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற டாப்பிக்கை நீங்கள் புரிஞ்சு படிக்கிறது மூலமாக நீங்கள் வந்து அந்த 3 2 மார்க்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு அப்படி இருந்தும் அட்டன் பண்ண முடியல எக்ஸாம் டைமில் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த பர்டிகுலர் பேப்பருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கலாம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணாட்டியும் நீங்கள் வந்து உங்கள் காலேஜஸில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். இல்லை உங்களோட இன்டர்னல் எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது படிச்சிருக்கலாம். அது மூலமாக நீங்கள் அந்த 3 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி வரும். மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எல்லா கொஸ்டினுமே எழுதுகிற மாதிரி கவர் ஆகும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து 70% ஆஃப் 2 மார்க்ஸ், அதாவது 7 2 மார்க்ஸ் தான் நம்ம கொடுக்குற டாபிக்ஸ்லேருந்து கவர் ஆகும். அதான் நான் சொல்கிறது, அந்த சம்டைம்ஸோட சுச்சுவேஷன் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு
கொஷினையும் நீங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. எல்லா கொஷனுக்குமே நீங்கள் ஆன்சர் எழுதணும். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா 2 மார்க்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணணும், சரிங்களா? அது நம்ம டாபிக், நம்ம சொல்கிற டாபிக்ஸ்லாம் படிச்சுருங்க. நம்ம சொல்கிற டாபிக்ஸ்லாம் படித்தாலே ஒரு மோஸ்ட் ஆஃப் த அதாவது 70-80% ஆஃப் 2 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி ரெடி ஆயிடுவீங்க. மீதி 2 மார்க் தெரியல அப்படின்ட்டு கூட நீங்கள் விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்சர் எழுதணும், சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் 2 மார்க்கை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லாட்டியும் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் 2 மார்க் ரிலவெண்ட்டாக எந்த மாதிரி டாபிக் வரும் அப்படின்ட்டு அந்த ரிலவெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் அந்த பர்டிகுலர் 2 மார்க் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு ஆன்சருமே தெரிலட்டு அட்டன் பண்ணாமல் விட்றாங்க, எல்லாமே அட்டன் பண்ணும், சரிங்களா? அதான் மெயின் மோட்டிவே. அதான் யூனிட் 1 to 5 எல்லா 2 மார்க்ஸ் டோட்டல் 10 2 மார்க்ஸ் தான் எல்லாமே அட்டன் பண்ணணும். இப்போ யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேட்டா இண்டெக்ஸிங் அண்ட் செலெக்ஷன், டேட்டா இண்டெக்ஸிங் அண்ட் செலெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைரரிக்கல் இண்டெக்ஸிங், அதுக்கப்புறம் வந்து கம்பைனிங் டேட்டா செட்ஸு. இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டா இண்டெக்ஸிங் அண்ட் செலெக்ஷன் இன்னொரு ஒரு டாபிக் இருக்கா, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ரேட்டிங் ஆன் டேட்டா, ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டா, இது ரெண்டும் ஒரு சப் டாபிக்ஸுமே படித்து வச்சுக்கோங்க. ஆப்ரேட்டிங் ஆன் டேட்டா அண்ட் ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டா, இந்த ரெண்டு டாப்பிக்குமே நீங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நான் இதில் நோட் சொல்லலை, ஆனால் நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் உங்கள் நோட்ஸ் எழுதிக்கோங்க. இந்த பர்டிகுலர் இமேஜும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் லிங்க், அதை கிளிக் பண்ணி இந்த பர்டிகுலர் ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இப்போ நான் எழுதியிருக்கிறதுலாம் நீங்கள் நோட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா அந்த பர்டிகுலர் லிங்க் மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது போக நான் இப்போ சொல்கிறதுலாம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ரேட்டிங் ஆன் டேட்டா, ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டா, இந்த ரெண்டு டாபிக் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும், சாரி யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். யூனிட் 1க்கு நான் எக்கனே சொன்ன தெரியுமோ அதையும் நோட் பண்ணிட்டீங்கன்னு நம்புகிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், அதெல்லாம் சொல்லியிருப்பேன், சரிங்களா? யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்ப்போம். யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்கேலிங் அண்ட் ஸ்டாண்டர்டைசிங். இந்த பர்டிகுலர் இந்த ஒரு ரெண்டு டாபிக் தான் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு இப்போ இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னால் நீங்கள் எக்ஸாம் ஆல் போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போகணும், அதான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறது. அதுக்காக நீங்கள் அதை மட்டும் தான் படிக்கணும்ட்டு இல்லை, மற்ற டாபிக்ஸும் படிக்கணும். அது போக இது வந்து எக்ஸாம் ஆல் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் டைம் தான், கொஞ்சம் டைம் தானக்கும். அதான் அந்த டைமில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், சரிங்களா? யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் டேபிள், கண்டிஜென்சி டேபிள், அதுக்கப்புறம் ஸ்கேட்டர் பாயிண்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன்ஸு. இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாபிக் தான், அது ஃபர்தர் சப் டாபிக்ஸ் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் டிஎஸ்ஏ உங்களுக்கு டைம் சீரீஸ் அனலைசிஸ்ட்டும் கேட்கலாம், இல்லை டிஎஸ்ஏட்டு கேட்டாலும் ஒரே டாபிக் தான், ஒரே டாப்பிக்கை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க, சரிங்களா? அது ஃபர்தர் சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஎஸ்ஏ, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ் டேட்டா, டேட்டா கிளீன்சிங், டைம் பேஸ்ட் இண்டெக்ஸிங், விஷுவலைசிங், குரூப்பிங், ரீசாம்பிளிங். இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாபிக் இருக்கிற சப் டாபிக்ஸ், சரிங்களா? திருப்பி நான் சொல்கிறேன், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஎஸ்ஏ, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ் டேட்டா, டேட்டா கிளீனிங், டைம் பேஸ்ட் இண்டெக்ஸிங், விஷுவலைசிங், குரூப்பிங், ரீசாம்பிளிங், சரிங்களா? இதில் தான் உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் படிக்க வேண்டிய டாபிக்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். நன்றி.